இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்கறது நம்ம வீட்டு கடைக்குட்டி செல்லம் இன்ட்ரோ ட்ரைனிங். என்ன ரொம்ப நாள் ஆசையே இன்னைக்கு வந்து நான் அவனோட ஆசையை நிறைவேற்ற போறேன். அதனால அது உனக்கு கோபப்பட்டதுக்கே வந்தது. ரெண்டு பொம்பளை பசங்களை விட்டுருங்க, பசங்க அப்படிதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பொம்பளை பிள்ளைங்களும் உன் பெரியம்மாவு மேலதான் உனக்கு பாசம், பெரியம்மாவை சொல்றதான் செய்வ, அவளைதான் கட்டி கொடுப்ப, அவளுக்கு தான் முத்தம் கொடுப்ப, அவளைதான் அணைச்சி வச்சுக்குவ அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல சண்டை கட்டாங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வெட்டியாதான் இருக்குது கமெண்ட். உடனே சொல்லுங்க, எனக்கு அவதான் முதல்ல அம்மான்ற பதவியை கொடுத்தா, அதனால அவ மேல கொடுத்தான். எல்லா எல்லா அம்மாங்களுக்குமே அவங்களோட மூத்த பிள்ளை மேல தனி பாசம் தான். நான் சொல்லுவேன் அதை விட பாசம் வச்சிருக்காங்களா பைத்தியமே. புரிஞ்சுங்க, நான் யார் ரூமுக்கும் போனதில்லை, யார் தும்புக்கும் போறதில்லை, என்னையே இப்படி பண்றீங்க அப்படின்னு பார்த்தா. படுத்திருக்கேன் இவ்வளவுதான் கட்டி பிடிச்சி முத்தம் குத்து படுத்திருந்தேன், திரும்ப நான் குப்புரி கடிச்சு படுக்க திரும்ப நான் என்னை தானே கட்டி பிடிச்சி படுத்த. இப்ப உன் பெரியம்மா வாங்கிருக்கா, நீ அங்க போய் தானே படுக்கிற, அவளைதானே கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி என்னட்ட வம்புழுக்கிறான். சாப்பிடும் போது தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு பத்தியா உன் பெரியம்மா கிட்ட பாஸ்தா குடுக்க, என்கிட்ட வேலையை கொடுக்கான்னு என்கிட்ட சண்டை இருக்கிறான். இது வரைக்கும் நான் இப்படி சொன்னதே இல்லை. இனி சொன்னதான் நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன், நீ சொன்ன விஷயம் நான் நிரூபிப்பேன். இனிமே சொல்லாது, வாய்க்கு போயிடுச்சு அழகா இருக்க பாப்பா. இப்படிதாங்க எங்க வீட்டுல நடக்குது, சீரக சம்பாரிச்சு எடுத்துட்டேன். நம்ம ரக்ஷு பேபிக்கு வந்து சீரக சம்பா பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரிதான் சமைக்க போறோம். அம்மா கேக்கல, நாலுல நீ பர்கர் கேட்டுட்டு இருக்க, போறோம் போறோம் சொல்லி கடைசியா எங்க வந்து முடியுது? எனக்கு எக்ஸாம் அப்ப அம்மா உன பர்கர் சாப்பிட கூப்பிட்டுச்சா? ஏன் நீ வரல? அதுவும் தப்பு. அடுத்த நாள் என்னாச்சு? சாப்பிடறதா வந்தோம், ஆனா கடை எங்க இருக்குன்னு தெரியல. அண்ணே இன்னொரு டைம் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்றேன், ஓம்பில் தயிர் செஞ்சு வச்சுக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன உனக்கு என்ன அப்படி நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் சொல்லு, உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டேன் என்ன பண்ணுனாலும் சொல்லு சாமி, அதையாவது சொல்லு சாமி. சரி, இந்த வீடியோ பார்த்து முட்டை கொடுத்துட்டான். தம்பி என்ன தம்பி கொடுத்தான்? தம்பி கடையே க்ளோஸ். என்ன சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. கை பாரு, வெள்ளை கலர்ல மாறிடுச்சு. இங்கெல்லாம் பாரு, சிவப்பு கலர் இருக்கு, நடுவுல மட்டும் வெள்ளை கலர் இருக்கு பாரு. எல்லாத்துக்கும் கை அப்படி இருக்கு. எனக்கு அது கூட இல்ல, ரத்தமே இல்ல. அப்போ இப்படி இருந்தா இப்படி ஸ்மால் பிராங்க் மா, மூவில எடுத்தா குவாலிட்டியாவே இல்லம்மா. ஐயோ சிக்கன் ஸ்மெல் வேற இழுக்குது, பசிக்குது. பிராங்க் டுபாக்கு பிராங்க் டுபுக்கு டுபுக்குன்னு வர்றதா?
பார்த்தாங்க திண்டுக்கு. இன்னைக்கு நல்லா பொருள் கட்டி கட்டி சாப்பிட வேண்டியதான். வேற ஒரு வீடியோ சந்திப்போம்.